ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சது. இப்போ அடுத்ததான் நம்ம மேக்ஸ் எக்ஸாம். மேக்ஸ் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வந்துடும். ஸோ உங்களுக்கு பயமே இல்லாமல் இதெல்லாம் படித்தா ரொம்ப மினிமமாக படிக்க போகிறோம். ஆனால் மார்க் 60 மார்க்குக்கு மேலே எப்படி ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ தான் உங்களுக்கு என்னது அப்படின்னா இது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த கொஸ்டின் பேப்பர் என்ன கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா, கவர்மெண்ட்லேருந்து 2024க்கு அஃபிஷியலாக கவர்மெண்ட் வெளியிட்ட கொஸ்டின் பேப்பர். அதான் இந்த ஃபார்மெட்டில் தான் நாங்கள் கொஸ்டின் கேட்க போகிறோம், இந்த மெத்தடில் தான் கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிற கவர்மெண்ட்லேருந்து வெளியிட்ட கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியுதா அப்படின்னு ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதற்கப்புறமா இதில் உள்ள சம்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதிலேருந்து மேபி ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் உங்களுக்கு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக என்ன செய்யும் அப்படின்னா வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு மேக்ஸ் எக்ஸாம்னாலே பயம் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் தான் என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்கணும். இந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இது வரைக்கும் கேட்ட பப்ளிக் கொஸ்டினில் கேட்ட எல்லா கொஸ்டின் சாப்டர் வைஸாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன், சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே சுயராக 70 மார்க்குக்கு மேலே கண்டிப்பாக என்ன செய்யலாம் அப்படின்னா எடுக்கலாம், சரிங்களா? ஏன்னா மேக்ஸிமம் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின்ல இருந்தால் நமக்கு என்ன செய்யப்போது அப்படின்னா வரப்போகுது. இது வரைக்கும் எக்ஸாமுக்கு அப்படித்தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதை தொகுத்தே உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன், சாப்டர் வைஸாக உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை எல்லாரும் என்ன செய்யுங்க அப்படின்னா போய் பாருங்க. சரி, இப்போ நம்ம எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது இதை தான் படிக்க போகிறோம் அப்படின்னா 1 மார்க் தான் நம்ம என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா படிக்க போகிறீங்க, சரிங்களா? அப்போ நம்ம 1 மார்க்கை நம்ம படித்தாலேயும் நம்ம கையில் எத்தனை மார்க்பா இருக்குது? 14 மார்க் நமக்கு என்னது அப்படின்னா 1 மார்க் நம்ம கையில் இருக்குது. அடுத்ததாக கிராஃப், கிராஃப் ஒரு 8 மார்க்கு, ஜாமன்ட்ரி ஒரு 8 மார்க்கு. அப்போ டோட்டலாக நமக்கு என்ன வந்துருச்சுன்னு பாருங்கள், 14 + 16 நமக்கு எத்தனை மார்க் வந்துருச்சு அப்படின்னா 30 மார்க் நம்ம கையில் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா வந்துருச்சு. அப்போ நம்ம எதையுமே படிக்கலை ஆனால் நம்ம கையில் எத்தனை மார்க் இருக்குது அப்படின்னா 30 மார்க் நமக்கு என்னது அப்படின்னா ஈஸியாக நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வந்துருச்சு. அடுத்தாக நம்ம படிக்க வேண்டியது என்ன படிக்கணும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் அணிகள் தான் என்ன போகிறீங்க அப்படின்னா படிக்க போகிறீங்க. பயிற்சி 3.17, பயிற்சி 3.18, பயிற்சி 3.19. இதை நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னாலேயும் உங்களுக்கு 1 5 மார்க் ஒன்று, 1 2 மார்க் ஒன்று அட்டன் பண்ணலாம். ஆல்ரெடி அங்கே நீங்கள் 30 மார்க் வாங்கியிருக்கீங்க, இதில் ஒரு 7 மார்க், எத்தனை மார்க் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு 37 மார்க் உங்களுக்கு அப்படின்னா வந்துருச்சு, சரிங்களா? அடுத்ததாக நம்ம எந்த சாப்டர் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாலே உங்கள் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து 2 5 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடும், சரிங்களா? 2 5 மார்க் கொஸ்டின் வந்துச்சுன்னா இதில் எத்தனை வந்துடும் அப்படின்னா 10 வந்துடும், 2 2 மார்க் வந்துடும். ஸோ உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு 14 மார்க் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே வந்துடும். ஆல்ரெடி நம்ம இங்கே எத்தனை மார்க் வச்சுருக்கோம்? 37 மார்க் வச்சுருக்கோம். இங்கே நமக்கு என்ன ஃபஸ்ட்டு சாப்டர் படிச்சிங்க அப்போ உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா 14 மார்க். இதை நீங்கள் கூட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன வந்துருச்சுன்னு பாருங்க, 51 மதிப்பெண் உங்கள் கையில் ஈஸியாக உங்கள் கையில் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். எத்தனை மார்க்கு? 51 மதிப்பெண். இது போக நம்ம இப்போ நம்ம ரெண்டு சாப்டர் தான் படிச்சிருக்கோம், சரிங்களா? வேறு பெருசாக ரெண்டு சாப்டர் படிக்கலை. ஃபஸ்ட்டு சாப்டர் படிச்சிருக்கோம், அணிகள் படிச்சிருக்கோம், சரிங்களா? அடுத்ததா அப்போ நம்ம எத்தனை மார்க் எடுத்துருவோம்? இதுலேயே நம்ம 51 மார்க் நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா எடுத்துட்டோம். இப்போ இது போக நம்ம வேற எதை படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5.1 நாற்கரத்தின் பரப்பளவு படிச்சீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு 5 மார்க் உங்க கையில கிடைச்சிடும். தேற்றம் படிச்சீங்க அப்படின்னா தேற்றம் உங்க கையில எத்தனை மார்க் வந்துடும்? 5 மார்க் வந்துடும். ஸோ இதுவே உங்களுக்கு எத்தனை மார்க் ஆகி போச்சுன்னு பாருங்க, 61 வந்துருமா? 60 + 1 நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 61 மார்க் உங்க கையில என்ன அப்படின்னா இருக்கு. இது போக உங்களுக்கு செகண்ட் சாப்டர்ல இருந்து அதாவது 2.1, 2.2, 2.3, 2.5, 2.9 இதை மட்டும் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலேயும் இதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 10 மார்க் வந்துடும். ஆல்ரெடி நம்ம 61 வச்சுருக்கோம், இதில் ஒரு 10 நமக்கு எத்தனை மார்க் வந்துடும் அப்படின்னா 71 மார்க் ஈஸியாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடும். இந்த சாப்டர் அந்த சாப்டர் அதை பார்க்க போகிறோம், இதை பார்க்க போகிறோம், எதையும் பார்க்குற அவசியம் இல்லை, நான் சொன்னதை மட்டும் பாருங்கள். அடுத்தா பாருங்கள் வீச்சு மற்றும் வீச்சுக்கள். இதை பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு 2 மார்க். அப்போ 71 + 2 நமக்கு என்ன வந்துருச்சு? 73 மார்க் நம்ம கையில். ஈஸியாக நம்ம கையில் எத்தனை மார்க் இருக்குது அப்படின்னா 73 மார்க் இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் எக்ஸாமுக்கு நினைச்சிங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக 71 மார்க் உங்களால் நினைச்சிங்க அப்படின்னா ஈஸியாக எடுக்க முடியும். அடுத்த பார்த்தீங்கன்னா வர்க்கமூல கணக்கு. இந்த வர்க்கமூல கணக்கு பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுக்கு ஒரு 5 மார்க். அப்போ 71 + 5 எத்தனை ஆகி போச்சு உங்கள் கையில்?
76 மார்க் உங்க கையில ஈஸியா அசால்ட்டா 76 மார்க் உங்க கையில என்னது அப்படின்னா இருக்குது. அடுத்தது இது போக இந்த திட்ட விளக்க கணக்கை ஒரு கணக்கை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா எல்லாருமே மேக்ஸ்ல 80 மதிப்பெண் நீங்க ஈஸியா என்ன செய்யலாம் அப்படின்னா வாங்கலாம். ரொம்ப கஷ்டப்படணும் அவசியமே இல்லை, எத்தனை மார்க் வாங்கலாம் நீங்க ஈஸியா 80 மார்க் வாங்கலாம். ஸோ மேக்ஸ் பார்த்து பயப்படாதீங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம சொன்ன மெத்தடில் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா படிங்க, கண்டிப்பாக எக்ஸாம் நல்ல மார்க் கண்டிப்பாக நினைச்சிங்க அப்படின்னா வாங்குவீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் உங்கள் நண்பர்களுக்கும் நினைச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.